அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை நீர் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு சூழ்நிலையில் திமுகவுடைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா மக்கள் கீழ்ச்சி எடுத்திருக்காங்க. இது குறித்து அந்த இடம் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நல்லது பண்ணுது, அவ்வளவு நல்லது பண்ணுது, மழை நீரே இல்லாத அளவுக்கு நிறைய கால்வாய்கள் அமைச்சிருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ்களை நம்ம நியூஸ்ல மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. மக்களுக்கு உண்மையிலேயே எந்த ஒரு நல்லதுமே பண்ணல அப்படின்றது. இந்த மாதிரி மக்கள் கொதித்தடைந்து பேசும்போது தான் பல விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னு சொல்லணும். இந்த வகையில தற்போது மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த மழை நீர் ரொம்பவே மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய வீட்டுக்குள்ள புகுந்தது மட்டும் இல்லாம ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு நிறைய இடங்கள்ல மழை நீர் தேங்கி நிக்கிறதும் இது கூட சரி பண்ண முடியாம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை ரொம்பவே கோபத்தோட திட்டி இருக்காங்க. இந்த ஒரு காணொலி தான் பாத்தீங்கன்னா தற்போது ரொம்பவே வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மேயர் பிரியா, உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லோருமே எங்களுடைய பகுதிகளில் எந்த ஒரு இடத்துலையுமே மழை நீர் தேங்கி நிக்கல அப்படின்னு பெருமையோட நேர்காணல்கள் கொடுத்துட்டு இருந்தாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்றத நியூஸ்ல மட்டும் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எங்க பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா மழை நீர் அப்படியே தான் தேங்கி நிக்குது அப்படின்னும் இதை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் சரி எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் சரி இன்னி வரைக்கும் வந்து பார்க்கல அப்படின்னு மக்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு நியூஸ் சேனல்களுக்கு செய்தியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இயற்கையே நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாலுமே அது தரக்கூடிய பாதிப்புகளை தாங்குற அளவுக்கு இவங்க முன்னேற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு அரசாங்கத்துக்கு உண்டான வேலையாக பார்க்கப்படுது. இதை இந்த 3 ஆண்டுகள்ல திமுக கட்சி பண்ணல அப்படின்றத தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. சென்னையில பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொதித்தடைந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறுதியில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து முடிச்ச பிறகுதான் இவங்க எங்களை வந்து பார்வையிடவே வருவாங்க, அப்ப இவங்க கொடுக்குற நிதி எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க பகுதிகளில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.